சமுத்திரத்தினுடைய அடிபாகத்துல எத்தனையோ கோடி கணக்குல மீன்கள் சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த மீன்கள் எல்லாத்துலயும் ஒரு மீன் ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த அழகான மீன் பேரு ஃப்ரெடி. ஃப்ரெடி ஒரு வினோதமான மீன். அதனுடைய சரீரம் மற்ற மீன்களை விட வித்தியாசமா இருக்கும். அது சமுத்திரத்துக்குள்ள இருந்தாலும் அதனுடைய சரீரத்திலிருந்து நெருப்பு வந்துகிட்டே இருக்கும். அது சாதாரண நெருப்பு இல்ல. அந்த நெருப்பு சில்லுன்னு இருக்கிற சமுத்திரத்து தண்ணில கூட அணையாம எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த காரணத்தினால தான் அது ரொம்ப வருத்தமா இருக்கும். நீங்க கேட்கலாம் ஏன்னு. இப்ப பாருங்க, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு நாம என்ன பண்றது? இந்த நாளை எப்படியாவது வினோதமா மாத்தியாகணும். ஆ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, நானும் போய் அவங்க கூட விளையாடுறேன். ஓஹோ, ஃப்ரெடி வந்துருச்சு. கொஞ்சம் பக்கத்துல பாத்து, அது கிட்ட எல்லாம் போய்டாதீங்க, இல்லனா நம்மளுடைய ரெக்கையும் எரிஞ்சு போய்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? ஆ, முடியாது ஃப்ரெடி. இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் எங்க அம்மாவோட சேர்ந்து ஷாப்பிங்க்கு போகணும். நான் கூட போகணும், என்ன கூட கூப்பிடுறாங்க. அது உன் காதுல கேக்குதா? அப்புறம் எனக்கு கொஞ்சம் படிக்கணும், நாளைக்கு ஒரு பெரிய எக்ஸாம் எனக்கு இருக்கு. ஓஹோ, மொத்தத்துல தப்பிச்சுக்கிட்டோம். இனிமே நாம எல்லாரும் ரொம்ப கவனத்துல இருக்கணும், அது பக்கத்துல நாம எப்பவுமே போக கூடாது. ஆமா, அப்படி இல்லனா நாம ஷேக் கபாபா மாறிடுவோம். போகட்டும், இப்போ யோசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல, நாம ஸ்கூலுக்கு போய் ஆகணும். நான் கிளாஸ்க்குள்ள வரலாமா பிக் ஃபிஷ் சார்? ஃப்ரெடி, இன்னைக்கு கூட நீ லேட்டா வந்திருக்க என்ன? சரி சரி, உள்ள வா. நீ எல்லாருக்கும் கொஞ்சம் தூரமா உட்காரு, அப்படினா மீன்கள் எல்லாருக்கும் தூரமானு அர்த்தம், இல்லனா நீ எல்லாரையும் எரிச்சிடுவே. அதனால தான் ஃப்ரெடி ரொம்ப வருத்தமா இருக்கும். எந்த மீனும் அவனுக்கு ஃப்ரெண்டா இல்ல, யாரும் அவனுக்கு கிட்ட வரணும்னு நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் ஒரு ஃபயர் ஃபிஷ். இதெல்லாம் ஒரு பொலப்பா, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் கூட இல்லையே, எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க. இல்ல, நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் இந்த நெருப்பை எப்படியாவது அணைச்சாகணும். ஆனா எப்படின்னு தெரியலையே, நான் என்னதான் பண்றது? இங்க இருக்கிற இவ்ளோ தண்ணியால கூட என் நெருப்ப அணைக்க முடியலையே. இப்ப புரிஞ்சு போச்சு, நான் என்ன இந்த கடலோரத்துல இருக்கிற மண்ணுக்குள்ள என்னையே நான் புதைச்சுக்கிறேன், அப்பதான் இந்த நெருப்பு அணைஞ்சு போகும். அணைஞ்சு போ நெருப்பே, அணைஞ்சு போ. எனக்கு உன பார்த்தாலே பிடிக்கல. நான் ஒரு சாதாரணமான மீனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் என்னோட நண்பர்கள் மாதிரி. நான் இன்னைக்கு ராத்திரி பூரா இங்கேயே இருக்க போறேன், நாளைக்குள்ள இந்த நெருப்பு அணைஞ்சிரும். ஆமா, இந்த ஃப்ரெடி என்ன பண்றா? எனக்கு என்ன தெரியும், அவன் ரொம்ப விசித்திரமானவன், ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பான். விடிஞ்சிருச்சு, இனிமே நான் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு பேய் மாதிரி தெரியுது, இந்த சமுத்திரம் மொத்தத்திலயும் இந்த மாதிரி பேய்க நிறைய இருக்கு. இப்போ இது அணைய மாட்டேங்குது, இன்னும் நெருப்பு அதிகமா தானே ஆகுது. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் இந்த நெருப்ப வச்சு எல்லாத்தையும் கொளுத்திடுறேன், அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற நெருப்பு எல்லாமே அணைஞ்சு போயிடும், நானும் சாதாரணமா மாறிடுவேன்.
ஃப்ரெடி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு வேற வழி தெரியல. இருந்தாலும் அவன் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஆனாலும் அவனுடைய அதிருஷ்டம் அணிக்கு மாற போகுது. அதெல்லாம் என்னது? இன்னைக்கு நாம சுத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம ஒரு நல்ல இடத்துக்கு போலாம். ஏய் என்ன அது? நான் ஃப்ரெடி. சரி, உன் மேல அந்த நெருப்பு ஏன் இருக்கு? எனக்கு அத பத்தில ஒண்ணும் தெரியாது. நான் பிறந்ததில இருந்து இப்படி தான் இருக்கேன். நீ ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெடி. ஆனா இதனால நஷ்டம் என்ன ஃப்ரெடி? சார், ரேமண்ட். என்ன? ரேமண்ட்னு என்ன கூப்பிடு. அதுதான் என்னுடைய பெயர். சரி ரேமண்ட் சார். நான் எதுக்காக வருத்தப்படுறேனா, நான் இப்படி இருக்கனால என் கூட யாருமே பேச மாட்டேங்கறாங்க. ஓ, அதுதான் விஷயமா? ஆ, இவனை கொஞ்சம் தூரமா கொண்டு போங்க. இவன் ரொம்ப சாட்டா பண்றான். ஓ, ஆமா. சரி, நீ எங்க கூட வரலாம் ஃப்ரெடி. நான் எப்படியாவது உன்னை சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்க கூட கண்டிப்பா வரேன். அப்ப சரி, உன் பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. என்கிட்ட எந்த பொருட்களும் இல்ல. நான் இப்படி தான் இருக்கேன். சரி வா. இந்த விதமா ஃப்ரெடி ஃபயர் ஃபிஷோட வீட்டை விட்டுட்டு போச்சு. முன்ன பின்ன தெரியாத சில்வர் ஃபிஷோட அது சேர்ந்து போச்சு. அவங்க கிட்ட அது எதுவுமே கேட்கவே இல்ல. அவங்க எங்க போறாங்களோ அங்க போச்சு. அதுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அதனுடைய வீட்டை விடாம இருந்தது. அப்படியே அந்த வீட்லயே இருக்கும். ஆமா, நாம எங்க போயிட்டு இருக்கோம்? இதெல்லாம் நீ கேட்க கூடாது. நாங்க எங்க போறோமோ நீ அங்க வரணும். புரிஞ்சுதா? நாம ஒரு வினோதமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஹா, அத பார்த்ததும் உனக்கு நம்பிக்கை வந்துடும். நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன, ரொம்ப நேரமா நாம நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம்ல? ரொம்ப தூரம் தான். உன் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம். நான் இது வரைக்கும் இவ்வளவு தூரம் எல்லாம் வந்ததே இல்ல. இது ரொம்ப தப்பு இல்ல? நாம பெரியவங்க ஆயிட்டு இருக்கும்போது நாம வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வந்துகிட்டு தான் இருக்கணும். அப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாதான் புத்தி வளரும். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பிராணிகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவரைக்கும் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இது கடல் குதிரை. அப்ப இது? இத நாம போர்ட்டுகீஸ் மேன் ஆஃப் தி வார்னு கூப்பிடுவோம். வேணா, அது கிட்ட போவாத. அது விஷமுள்ளது. அப்புறம் இது? இது பார்க்கிறதுக்கு உண்மையான வேல் மாதிரி இருக்கு. அதுதான் ப்ளூ வேல். இங்க இருக்கிற மீன்களிலே அதுதான் பெரிய மீன். அத நாம தூரத்துல இருந்து பார்க்கிறது தான் நல்லது. அது பக்கத்துல நீ போனா அது மூச்சை இழுத்த உடனே நீ அது வயித்துக்குள்ள போயிடுவ. இதெல்லாம் பார்க்கிறதுக்கே ரொம்ப வினோதமா இருக்கு. அப்படியா? இப்ப சொல்லு, இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த நெருப்பு? இது இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. என் உடம்பெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. நீங்களே பாருங்க. ஆனா இந்த மீன் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ஒண்ணு வினோதமா தெரியல. நான் அவங்கள விட வேற மாதிரி இருக்கேன். நல்ல வார்த்தைய சொன்ன. ஓ, என்ன இது? எனக்கு ஒரே குளிரா இருக்கு. ரேமன், ரேமன் சார், எனக்கு ஒரே குளிருது. இந்த தண்ணியில ஏதோ ஒரு மாயம் இருக்கு. அது உண்மைதான். இப்ப உனக்கு நல்லா இருக்கா? ஆமா, இப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வா, இன்னும் போய் நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆமா இது எந்த இடம் ஆமா நாம நம்ம கிரகத்துல தான் இருக்கோமா ஆ ஆமா நம்ம அங்க தான் இருக்கோம் இது நம்ம கிரகம்தான் பூமி ரொம்ப பெருசு அற்புதமானது ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஒரு மூலையிலே கடந்தா அதுக்கு அப்புறம் நம்ம பூமியில என்ன இருக்குதுன்னு தெரியாது அது உண்மை இல்ல இப்போ நீ பார்த்த இல்ல இந்த பூமியில விதவிதமான இடங்களில விதவிதமான பிராணிகள் இருக்கும் அது ஒண்ணு ஒண்ணும் விதவிதமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் என்னோட நெருப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டே இருக்கு நான் அப்பவே நினைச்சேன் உன்னை என் கூட வர சொன்னப்பவே உன் நெருப்பு அணைஞ்சிடும்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமா பாரு ஃப்ரெடி நாங்க மைக்ரேட்டிங் ஃபிஷஸ் நாங்க இந்த உலகத்துல இருக்கிற கடல்கள் எல்லாத்துலயும் சுத்திக்கிட்டே இருப்போம் தெற்கு கடல்கள்ல சூடா இருந்தா நாங்க மேற்கு கடல்களுக்கு போய்டுவோம் அப்போ இது மேற்கு திசையா இது முழுசா மேற்கு இல்ல என்னுடைய நண்பனே இது மேற்கு துருவம் இது பூமியிலேயே ரொம்ப குளிர்ந்த பிரதேசம் வா உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் இங்கேயே இரு அதே மாதிரி உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கோ நன்றி நன்றி ரேமண்ட் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அத நாமளே சரி பண்ணிக்கலாம்னு நீ எனக்கு கத்து கொடுத்திருக்க இனி யார் கூட வேணாலும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெடிக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெடி ரொம்ப சந்தோஷமான மீனா மாறி போச்சு அதன் பிறகு அதனுடைய வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருந்துட்டான் ஹாய் நான் தான் ஷைனி என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க